வெல்கம் டு டக்குனு சமையல். இன்றைக்கி பொடலங்காய் கூட்டு பார்ப்போம். 400 கிராம் பொடலங்காய் எடுத்து இந்த மாதிரி நறுக்கிக்கங்க. 150 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் கடலப்பருப்பு, இது ரெண்டையும் பொடலங்காயில் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம உப்பு போடாமல் தான் வேக வைக்க போகிறோம், இல்லைனா பயத்தம்பருப்பு வேகாது. இதில் தேவையான அளவு காரத்துக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணுறோம். நாங்கள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். காய் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும், ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிவிடாதீங்க. இப்போ இந்த குக்கரை மூடிட்டு 3 விசில் விட்டு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ கூட்டுக்கான அரைச்சி விடுறதுக்கு என்னென்னு பார்ப்போம். ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி விதை, கடலப்பருப்பு, 2 வரமிளகாய் எடுத்துருக்கோம். தேங்காயும் ஆட் பண்ண போகிறோம். தேங்காயை விட்டுட்டு மிச்சம் 3 ஐட்டமும் ஆயிலில் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே சாம்பார் பொடியும் போட்டிருக்கோம், அதனால் 2 வரமிளகாய் தான் எடுத்துருக்கோம். இப்போ அந்த பேனில் ஆயில் ஊற்றி அது ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ வறுக்கிறதுக்கு போடுங்க கொத்தமல்லி விதை, கடலப்பருப்பு, வரமிளகாய். இது நல்லா ரோஸ்ட் ஆனோன்னா தேங்காவோட போட்டு நல்லா ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம். அதுக்குள்ளேயும் குக்கர் வந்து 3 விசில் வந்துடும், நம்ம அரைச்சிடலாம். அதை உங்களுக்கு என்ன டிஷ் வேணும்னாலும் கமெண்டில் என்டர் பண்ணுங்கள், நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறோம். இப்போ பொடலங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைபரஸ் வெஜிடபிள், அதோட பருப்பு தேங்காயெலாம் ஆட் பண்ணதுனால ஒரு நல்லா ஒரு ரிச் ஃபுட்டு. இது நல்லா இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ தேங்காவோட போட்டு மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு, பருப்பு பொடலங்காய் எல்லாம் ஒன்றா நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். இதுதான் அரைச்ச பேஸ்ட்டு, இதையும் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா கலரி விடுங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கூட்டு. தாளிக்கிறது லாஸ்ட்டாக தான் இப்போ தாளிக்க போகிறோம். இப்போ கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கு, வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்ட போகிறோம். கடுகு ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு உளுத்தம் பருப்பு போட போகிறோம். இப்போ ரெடியாக இருக்க கூட்டில் இந்த தாளிப்பை போட்டுடுறோம். லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா தான் வாசனை அப்படியே நிலச்சிருக்கும். ஸோ கூட்டில் இப்போ தாளித்ததை போட போகிறோம். உங்களுக்கு என்ன டிஷ் வேணுமோ கமெண்ட்ஸில் போடுங்க. நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷஸாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டக்குனு சமையல். கூட்டு தயாராகிடுச்சு.